ஏன்னா ஆளு எஞ்சர் மாதிரி இருக்கானே இவனை எப்படியாவது மாலை மயக்கப்படுவான்
நீ நினைச்ச நாளாக முடியுமா? ஆமா இங்க நடிப்பு கலந்தே இருக்கணும். அப்படி கை கட்டி நினைக்க முடியாது. இது ஏ இடம்? இந்த இடத்துல நான் வச்சதான் முதல்ல சட்டம், பிறகுதான் உமக்கு அந்த வேலை. என்னுடைய மக்களை சமாளிக்கிற பேச்சு என்னாடு என் மக்கள் அது எல்லாரும் சொல்லுவோம். யாரும் ஊரே யாவரும் கேலி நாடுவதோடு பாசைகள் வேறு பிரபினி. ஏன் நீங்க பிரபியா? நீ மாநில பிரபின யாரு? பொருமா நீ யாரு? நீங்க யாரு? நான் யாரு? அதே இடத்துல நீங்க யாரு? சமமா அதிகமா இது எல்லாமே முயற்சி வேணும், அதுல பயிற்சி வேணும். கண்டிப்பா இல்லையா? இருக்கணும். முயற்சி இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகுலாகணும். முயலும் வெள்ளும் ஆமையும் வெள்ளும் முயலாமை வெள்ளாது. எப்பொழுதும் முயற்சி பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கு கொள்கை வேணும், லட்சி வேணும், கல்வி வேணும். எனக்கு ஒரு கொள்கையோட நான் வந்திருக்கேன். இந்த இடத்துல காவலை பாக்கணும், நல்லபடியா காவலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு என்னுடைய கொள்கை. உம்ம கொள்கை என்ன? பாருங்க என்ன, ஐயோ அரைச்சதுல 56 தேசத்துக்கு அதிபதியாக அதிபதி. இன்றைய மகாபாரதமே 56 தேசம் தான் அடக்கமே. அப்படிப்பட்ட அரிச்சந்திரன் விசாமத்தோடு சுழ்ச்சியால் நாடு நகரங்கள் மனைவி மக்கள் எல்லாத்தையும் இருந்தாலும் கூட இந்த உலகத்துல பொசிஷன்ல வாசகன் அப்படின்னா யார சொல்லுவாங்க? பெரிய அரிச்சந்திர வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசுவோம். அந்த மாதிரி சொல்ற மாதிரி அப்ப லட்சியத்தோடு இந்த உலகத்துல மனிதனா பிறந்தா கூட பொசிஷன் வரணும் அப்படின்னு லட்சியத்தோடு வாழ யாருன்னா அரிச்சந்திரன். இறப்பும் பிறப்பும் விதி என்றைக்காவது ஒரு நாள் பிறந்து விட்டோம் என்றால் இந்த உயிர் ஆகப்பட்டு இந்த உடலை விட்டு என்றாவது ஒரு நாள் போய்தான் ஆக வேண்டும். அப்பேற்பட்ட விதியவே ஒரு மனுஷன் மாத்தி அமைச்சான். இறைவனே கதி சிவாய நம்ம என்று சிந்தித்து இருப்பதற்கு அபாயம் ஒல்லாலும் இல்லையே ஐயனே என்று சிவனே நினைத்துக் கொண்டு 16 வயசுல போக வேண்டிய உயிர் சிவனை நினைத்துக் கொண்டதுனால் என்றும் 16 அப்படின்னு வாங்கணும். வாங்க முடியுமா? அவனுக்கும் ஒரு லட்சியம் உள்ளது, இறைவனின் மீது நம்பிக்கை உள்ளது. அந்த நம்பிக்கை போல இருக்கணும். அது லட்சியம் இல்லமா? நம்பிக்கை. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த தேவன் என்று மார்க்கண்டனுடைய தாயின் தந்தை வாங்கி வரம் என்ன? 16 வயசுல பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல, அது நல்ல பிள்ளையா இருந்தா எங்களுக்கு போதும். ஆயுதோடு இருக்கிற பிள்ளை, கெட்ட பிள்ளையா இருக்கிற பிள்ளை எங்களுக்கு வேணாம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. காக்கைக்கும் கண் குஞ்சு பொன் குஞ்சு. நல்லா சொல்லு காக்கைக்கு. ஏமா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. இங்க கேக்குறேன், எத்தனை பறவைகள் இருக்குல்ல? சரி குயிலும் எங்க முட்டையிடும்? காக்கா கூட்டுல, காக்கையுடைய கூட்டுலதான் குயிலும் முட்டையிடும். காக்கையுடைய முட்டையும் குயிலோட முட்டையும் ஒரே மாதிரி இருக்குமா? யார் சொன்னா?
அப்படின்னு காக்கா நினைச்சிருந்தா அழகா அடக்காகுது. குயில் முட்டை எப்படி இருக்கு, காக்கையுடைய முட்டை எப்படி இருக்கு? உனக்காகவே நான் போயினா இனிமே பாத்துட்டு வரேன். குயில் முட்டை எப்படி இருக்கு, காக்கா முட்டை எப்படி இருக்கு? காக்கா முட்டை இல்ல, ஒன்னு ரெண்டு இடத்துல ஒரே புள்ளி 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 இருக்கு. சரி, குயில் முட்டையில கொஞ்சம் நீல நிறம் கலந்த மாதிரி இருக்குமா? இல்ல கேக்குதுல, பாத்தது இல்ல. எங்க பார்த்த நீ? நான் பார்த்ததுல அதான் கேக்குது. அப்ப நிஜமாலே பார்த்ததுல அந்த முட்டை. பாருங்களே, அப்ப காக்கையுடைய காக்கை செய்ய காக்கை அடகாத்து குஞ்சியை பொடிச்சிடுறேன். சரி, நான் கேக்குறேன், தாம்பிள தனக்கு தெரியாதா? காக்காவோட முட்டைன்னு தெரியும்ல, அதுக்கு குயிலோட முட்டைன்னு தெரியும்ல, ஏன் அடகாக்குது? எத்தனை அறிவு இருக்கு? நான்கு அறிவு. ஓரறிவு, ரெண்டு அறிவு, மூன்று அறிவு, நான்கு அறிவு, முளைச்சிறகு காக்கையுடைய குஞ்சி, அது குத்தி காமிச்சிருக்கேன். எல்லா குஞ்சியும் நம்ம குஞ்சி தான், நம்முடைய பிள்ளை அப்படின்னு காக்கைக்கும் தன் குஞ்சு போல தெரியுமா? அப்படி கிடையாது, அது சத்தம் விட்டதுமே கொத்தி விரட்டிடும். இல்லம்மா, அது அப்புறம் இல்ல, பொரிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் கருப்பா தான் நினைச்சுக்கிறோம். எப்பொழுது அதோட சத்தம் கேக்குதா, இது நம்ம சத்தம் இல்லையே அப்படின்னு வேண்டிய. ஒரு தாயி பத்து மாசம் பிள்ளைய சுமந்து போயிடறாரு, வளருது, பெரிய பிள்ளை ஆகுது. அப்ப பச்சை பிள்ளையாக தெரியுமா? அறியா பருவம், அறியா ஒண்ணு பண்ணி போடுற எதுவுமே தெரியாது. பத்து வயசு பன்னெண்டு வயசு ஆகும்பொழுது ஒரு தவறு செஞ்சா தன்வசப்படுத்துவதற்காக இப்பேற்பட்ட வீரன் கைவசம் கிடைத்து விட்டார் என்று அவருடன் நட்பு கொண்டான். தெரிந்த கேள்வி, நம்மளுக்கும் ஒரு தராதாரம் கொடுத்து தகுதி கொடுத்து இந்த இடத்தில் நிலைநாட்டி விட்டானே, அவன் வழியில் செல்வோம் என்று அவனிடம் நட்பு கொண்டான் கர்ணன். கர்ணன் எல்லாம் நல்லதா நினைச்சான், ஆனா துரியோதன வழி தவறு அப்படி தெரிந்திருந்தும் அவன் வழியில் சென்றானே, அது தவறு அல்லவா? கூடா நட்பு கேடாய் முடிந்ததே. கர்ணன் போய் துரியோதன சேர்ந்தானா, துரியோதனம் போய் கர்ணன் சேர்த்தானா? துரியோதன கர்ணன் சேர்த்துக்கிட்டான். இந்த வீர நம்மளுக்கு தெரியாது. என்னங்க கர்ணனா? கர்ணனா எப்படி கொடுத்துட முடியும்? எந்த விதத்துல நீங்க நல்லது சொல்ல முடியும்? ஆமா, நல்லது கெட்டது அப்புறம் வச்சுக்க. கொலை சொல்ல முடியும் சொன்னீங்க, கொலை சொல்ல முடியுது அளவுக்கு நிறைய நீங்க பேசுங்க, குறைய நான் பேசுறேன். வில்வத்து போட்டி நடக்குது, அந்த வில்வத்து போட்டியில அர்ச்சன உருவம் தான் தகுதியான ஒரு மாணவன் வண்டி ஓடு மாடு வரணும் சொல்லுவாங்களா? இடமே சமத்துவங்க எல்லாம் இந்த ஊர்ல, எந்த ஊர்ல இருந்தாலும் கூட எந்த ஒரு மாடு வருதோ ஓட்டலாம். ஜெயிக்கிறவங்க பரிசு, வெற்றி பெற்றாலும் பரிசுதா. இதான உண்மை. போவேன்.
எங்கிட்டு அண்ணா I'm gonna make you mine.